ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருந்த திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தாருக்கு சிஷ்யனாக இருந்தார். இவர் பூவிருந்தவல்லியில் வீரராகவர் என்பாருக்கும் கமலை என்பாளுக்குமாக 1009வது வருஷம் மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினார். திருக்கச்சி நம்பிகள் இவ்வூரில் அவதரித்தாரே, அவருக்கு ஏது பெருமை? அதை மட்டும் சற்று விளக்குகிறேன். நாம் எத்தனையோ பாபங்களை புரிகிறோம். அதத்தனையும் கழித்து தன்மை அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? தொண்டரடிப்பொடியாழ்வார் தம்முடைய திருமாலையிலே தெரிவிக்கிறார், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. ஆச்சாரியர்கள், பக்தர்கள், பரமபாகவதர்கள் அவர்கள் சாப்பிட்ட மிச்சதை நாம் சாப்பிட்டோம் என்னால் அது அவர்களுடைய மகா பிரசாதம். அந்த பிரசாதமே நம்முடைய துன்பங்கள் அத்தனையும் போக்கி பாபங்களை தொலைத்து சுத்தமாக நம்மை ஆக்கிவிடும். தது உச்சிஷ்டம் சுபாவனம்னு உதாகரிக்கிறார்கள். உச்சிஷ்டம்ங்கிறது சாப்பிட்ட மிச்சல், சுபாவனம் அதுதான் நமக்கு சுத்தியை ஏற்படுத்தும். இந்த எண்ணங்களெல்லாம் ராமானுஜருடைய திருவுள்ளத்திலே குடிகொள்ள திருக்கச்சனம்பிகளிடத்தில் வந்து உமக்கும் தேவப்பெருமாளுக்கும் தான் எவ்வளவு நெருக்கம், தேவப்பெருமாளோட பேசுவராம் திருக்கச்சிநம்பிகள். சாதாரணமாக கண்ணனும் ராமனும் பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருவரங்கநாதனும் வரதராஜ பெருமானும் பேசி கேள்விப்பட்டிருக்கோமா? அது அர்ச்சையாச்சே, விக்கிரக ரூபத்தில் இருக்கிறபடியால் பேச மாட்டார்கள். ஆனால் திருக்கச்சிநம்பிகளுக்கு இருந்த பெருமை, இவர் விசிறிக்கொண்டே இருப்பர், பெருமாள் இடத்தில் பேசிகிட்டே இருப்பர். அவ்வளவு தூரம் நெருக்கம்னு வச்சுக்கோங்க. ஆக திருக்கச்சிநம்பிகளுக்கு தேவப்பெருமாள் வரதராஜ நடத்தில் இருக்கிற நெருக்கத்தை பார்த்து இவர்னா பக்தர், இவர் உண்ட மிச்சத்தை என்னோ நாம் உண்ண வேணும் என்று ராமானுஜர் திருவுள்ளத்திலே கொண்டு அவசியம் தேவரீர் வரணும், அடியேன் குடிசைக்கு எழுந்தருளி தேவரீர் அமுது செய்ய வேண்டும், அந்த மிச்சத்தை நாம் உண்ண வேணும்னு பிரார்த்தித்தார். ஆனால் அதேனோ தேவப்பெருமாளுடைய விசித்திரமான சங்கல்பத்தாலே நடைபெறாமலே போயிற்று. நடந்தது, திருக்கச்சிநம்பிகள் ராமானுஜருடைய குடிசைக்கு எழுந்தருளினார். ரொம்ப நேரமாச்சு, கோவிலேருந்து அந்த சுவாமி இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை. ராமானுஜரும் மனைவியும் காத்திருந்து பார்த்தார்கள், வரலையே. நாம் போய் வரதராஜ பெருமாள் கோவிலில் பார்த்துன்னு வந்துடுவோம்னு, இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் நடந்தது, பார்த்துன்னு வந்துடுவோம்னு ராமானுஜர் சன்னதிக்கு போனார். அவர் இப்படி போனார், திருக்கச்சிநம்பிகள் அப்படி வந்துட்டார், வந்து அமர்ந்தார், உண்டார், உண்டு விட்டு புறப்பட்டும் போய்விட்டார். அப்புறம்தான் ராமானுஜர் தேடி முடித்தவர் திரும்பி வந்தார். வந்து பார்த்தா சுவாமி சாப்பிட்டுட்டு போயிட்டார். ஓ, அந்த பாக்கியத்தை நாம் இழந்து போனோம் என்று ராமானுஜர் நினைத்து கொண்டார். அதனால் ஆச்சாரியர்கள், முன்னோர்கள், நம்முடைய பரம பாகவதோத்தமர்கள் அவர்கள் சாப்பிட்ட மிச்சதை அவசியம் உண்ண வேண்டும். அப்போ நமக்கு சுத்தி ஏற்படுகிறது. இது திருக்கச்சிநம்பிகளுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். மற்றொரு முக்கியமான சரித்திரம் நடந்தது. ராமானுஜருக்கு தன் உள்ளத்திலே சில ஐயங்கள் இருந்தன, சந்தேகங்கள் இருந்தன. அதை வரதராஜ பெருமானிடத்தில் கேட்டு தீர்த்து கொள்ள வேணுங்கிற ஆசை கொண்டார். திருக்கச்சிநம்பிகள் மூலமாக கேட்டால் தானே வரதராஜ பெருமாள் பதில் சொல்லுவார். அவரிடத்துல தானே வாய் திறந்து பேசுகிறார் அவர். அதனால் என்னுடைய சந்தேகங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது என்று திருக்கச்சிநம்பிகளிடத்தில் வந்து சொன்னார். திருக்கச்சிநம்பிகள் வரதராஜ பெருமானிடத்தில் போய் ஒரு நாள் விசிறுகிற கைங்கரியத்தெல்லாம் முடித்தார். முடிச்சுட்டு புறப்பட்டு வரணுமே, பூவிருந்தவல்லிக்கு திரும்பி வரணும். ஆனால் வராமல் அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருந்தார். கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்திலே நடந்தது இது. தேவப்பெருமாள் கேட்கிறார், என்ன புறப்படலையா, இன்னும் என்ன நிற்கிறீரேன்னா? லே, ஒரு சந்தேகம் இருக்குது, ராமானுஜருக்கு சில சந்தேகங்கள் இருக்கான், அதைத்தான் தேவரீர் இடத்துல கேட்கலாம்னுட்டு அப்படின்னு சொன்னார். உடனே கிடுகிடுன்னு தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை உபதேசிக்கிறார். சொல்லிவிட்டு, இதுதானே உமக்கு இருந்த சந்தேகம், இதுதான் என் பதில்னு ராமானுஜர் இடத்துல போய் சொல்லும் அப்படின்னு தேவப்பெருமாள் சொல்லிவிடுகிறார். 6 வார்த்தைகளும் பொன்னேட்டிலே பதித்து இன்றளவுக்கு நமக்கு உபயோகப்படுகிற வார்த்தைகள். சுருக்கமாக தெரிவிக்கிறேன், அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்ன இந்த 6 வார்த்தைகள். அகமேவ பரந்தத்துவம், காஞ்சி தேவப்பெருமாளாகிற நானே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், பரதெய்வம், முழுமுதற் கடவுள், இதை புரிந்துகொள். அடுத்தது தரிசனம் பேதையேவச்ச, ஐக்கியம் சித்தாந்தம் அல்ல, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பது சித்தாந்தம் அல்ல, அது வேதத்தின் கொள்கை அல்ல. பின்ன எது வேதத்தின் கொள்கை? ஆத்மா அடிமை, பரமாத்மா ஆண்டான். ஆத்மா கைங்கரியம் செய்ய வேண்டும், பரமாத்மா கைங்கரியம் கொள்ள வேண்டும். ஜீவாத்மாவும் பிரம்மமும் வேறு வேறு, ஜீவாத்மாவே பிரம்மம் அல்ல. இதுதான் வேதத்தினுடைய உண்மையான கொள்கை. இது 2வது தெரிவித்தார், தரிசனம் பேத ஏவச்ச. उपायेषु प्रपत्ति स्यात् भगवान अडैविक्कुम वळिगळ पल उंडु अंद वळिगळुक्कुள்ள சிறந்தது शरणागतिதான் प्रपत्ति என்னும் शरणागतिதான் கடைசியாக अंतिम स्मृति वर्जनम यार शरणागति பண்ணிருக்கானோ அவன் உயிர் போகும் தருணத்தில் மறுபடியும் भगवान நினைக்க வேணும்ங்கற தேவையில்லை நினைக்க விட்டுட்டா கூட எம்பெருமான் நம்மை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு மோட்சத்துக்கு அழைத்து போகிறான் அஞ்சாவது வார்த்தை தேஹாவசானே முக்தி ஸ்யாத் कर्मा தொலைஞ்சுதான் மோட்சத்துக்கு போகணும்னு இல்லை இந்த பிறவியிலேயே கர்மத்தை தொலைத்து शरणागतனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் எம்பெருமான் கடைசி ஆறாவது வார்த்தை ராமானுஜரே உமக்கு ஆச்சாரியனாக பெரிய நம்பிகளை போய் பற்றும் பூர்ணாச்சாரிய சமாசயஹ என்ன இந்த ஆறு வார்த்தைகளை தேவப்பெருமாள் சொல்ல அதன் மூலம்தான் ராமானுஜர் சத்த பெற்று இவ்வளவு பெரிய ஆச்சாரியனாக ஆகியிருக்கிறார். நாளே திருக்கச்சி நம்பிகள் இருக்கவே ராமானுஜர் இன்று அவர் இல்லாவிடில் இப்படி ராமானுஜர் உருவாயிருக்க மாட்டார். இவ்வளவு ஏன் ஆளவந்தாருக்கு கரியமாணிக்க பெருமாள் சன்னதியிலே எழுந்தருளி இருந்த இளையாழ்வாரை காட்டி கொடுத்ததே திருக்கச்சி நம்பிகள் தான். நாம் கீழே காஞ்சிபுரத்தில் கரியமாணிக்க பெருமாள் சன்னதி சேவிச்சிருக்கோம். அப்போ இந்த விஷயத்தை சொல்லி நாம் பூந்தமல்லிக்கு போகிறச்சே மேலே விளக்குறேன்னு உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். கரியமாணிக்க பெருமாள் சன்னதி பக்கத்தில் யாதவ பிரகாஷரும் இளையாழ்வார்னு அப்போது பெயர் இருந்த ராமானுஜரும் கோஷ்டியாக இருந்தார்கள். யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கார். திருக்கச்சி நம்பிகள் தான் வரதராஜ பெருமானை சேவிக்கிறதுக்காக கூட்டின்னு போயிருக்கார். அப்போ ஆளவந்தார் அந்த கோட்டியை பார்த்து இதற்குள்ள ராமானுஜரார் என்று கேட்கிறார். அதோ சிவந்த திருமேனியோடே உயர்ந்த குடுமையோடே நெடுநெடுவென்ற திருமுதுகோடே இருக்கிறாரே அவர்தான் இளையாழ்வார் என்று திருக்கச்சி நம்பிகள் தான் அடையாளம் காட்ட தன்னுடைய கண்களால் குளிர நோக்கினார் ஆளவந்தார். அது முதல்தான் ராமானுஜர் சத்தை பெற்றார். அதனால் இந்த சம்பிரதாயத்துக்கு அத்தனை தொண்டுகள் திருக்கச்சி நம்பிகள் பண்ணியிருக்கார். பெருமாளோடே ஒரு தடவை வேடிக்கையாக பேசின்னு இருந்தார். தேவப்பெருமாளை பார்த்து வரதராஜன் இடத்துல கேட்குறார், நான் உனக்கு நித்தியம் விசிறிக்கேன், எனக்கு நேரம் மோட்சம் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டார். நீர் விசிறி நீர் அதுக்கு பதுக்க நான் பேசினேனோ இல்லையோ அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு. உமக்கு மோட்சம் தனியாக வேணும்னா ஆறான ஒரு பாகவதர் இடத்துல போய் கைங்கரியம் பண்ணும் பரம சீவைஷ்ணவன் ஆரோ அவனுடைய இல்லத்தில் போய் நிறையா தொண்டு புரியும், அப்போ தான் உனக்கு மோட்சம். திருக்கச்சிரம்பிகள் பார்த்தார், நேர திருக்கோட்டியூருக்கு போனார். அங்கே ஆளவந்தாருடைய மற்றொரு சிஷ்யனான திருக்கோட்டியூர் நம்பிகள் இருக்கிறார். அவர் வீட்டில் சில நாட்கள் தான் மாடு மேய்த்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அதனாலேயே மோட்சம் பெற்றார்னு சரித்திரம். ஆகையால் இப்போ நாம் சாமிக்கு சேவிக்க போகிறோமே திருக்கச்சி நம்பிகளுடைய திருவுருவத்தை விக்கிரக ரூபத்தில் எழுந்துள்ளிருக்காரே, அதில் மூலமூர்த்தி மூல விக்கிரகம். அந்த விக்கிரகத்தினுடைய திருவடி பக்கத்தில் அங்கேயே பல மாடுகள் உள்ளன. என்ன அவர் மாடு மேய்த்தாருங்கிறதுக்காக இன்றும் அதை நாம் சேவித்து கொள்ளலாம். இதோ உற்சவமூர்த்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். அழகிய திருக்கோலம், கூப்பிய கைகள், தானே ஒரு விசிறியை தன்னுடைய தோள்களிலே சாத்தி கொண்டிருக்கிறார். அவர் தோளை விட்டு விசிறி என்னைக்கும் பிரிந்ததே இல்லை. இன்னும் கேட்டால் மூலமூர்த்தி மூல விக்கிரகத்தின் திருமேனியிலேயே விசிறி கூடவே செய்யப்பட்டுள்ளது. அதனால் விசிறியோடு கூடியவர் தான் என்ன கைங்கரியம் பண்ணுறோமோ அதையே தன்னுடைய திருக்கைகளில் வச்சுருக்கார். அந்த சுவாமி தன்னுடைய அழகிய கொண்டை எப்படி சாத்தின்ருக்கார் பாருங்க. அவர் கிரீட்டத்தோடு இருக்கிறச்சேவும் ரொம்ப அழகாகத்தான் இருக்கார். கிரீட்டத்தை களைஞ்சுட்டு இப்போ இயற்கையான திருமேனியில் போட்டுருக்கிற கொண்டையும் ரொம்ப அழகாகத்தான் சேவை சாதிக்கிறார். திருக்கச்சி நம்பிகள் திருமேனியை சேவித்தாலே தொண்டு புரியும் மனைப்பான்மை அனைவருக்கும் வந்துவிடும். ஆக இந்த திருத்தலத்தை வந்து திருக்கச்சி நம்பிகளை சேவித்து கொள்ளும் வாய்ப்பு பெற்றோம். இத்தோடே மேலே 13வது அத்தியாயம் அடுத்த ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்க்கலாம். 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தால் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகளிலே மேலும் 3 அவற்றை கண்ணன் தெரிவிக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் 9 பண்புகள்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தாலே 3 பண்புகளை சொல்லுகிறான். திருக்கச்சி நம்பிகள் அனுகிரகத்தோடு வளர்த்து கொள்ள முயற்சிப்போம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம். அர்ஜுனா, இவற்றை அவசியம் நீ வளர்த்துக்கொள். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், வைராக்கியம் விராகனுடைய தன்மை. வைராக்கியம் பைராகின்னு சொல்லுகிறோம் பாருங்க. அவர்கள்லாம் ராகமே அற்றவர்கள். ராகம்னா ஆசை, வைராக்கியம்னா ஆசையற்ற தன்மை. எதில் ஆசையற்றிருக்க வேண்டும்? இந்திரியார்த்தேஷு, இந்திரியங்கள் எது குறித்து ஓடுகின்றனவோ அதுதான் இந்திரியத்தின் அர்த்தம். கண்ணு எதை ஆசைப்படும்? பார்க்குறது, காட்சியே. காது எதை ஆசைப்படும்? நல்ல இசையை. நாக்கு எதை ஆசைப்படும்? நல்ல ஒரு பொருளை, சாப்பாட்டு பொருளை, ருச்சியை ஆசைப்படும், சுவை ஆசைப்படும். அதே மூக்கு எதை ஆசைப்படும்? நல்ல புஷ்பத்தை மொகரணும்னு ஆசைப்படணும். ஆ சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம் இவைகள் தான் இந்திரிய அர்த்தங்கள். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அந்த அனுபவிக்கப்படும் பொருள்களிலே நமக்கு ஆசையற்ற தன்மை ஏற்பட வேண்டும். நம் புலன்கள் எதை அனுபவிப்பதற்காக ஓடுகிறதோ அதில் வைராக்கியம் ஏற்பட வேண்டும். ஏனெனில் அதை அனுபவிக்கிறதுக்கு புலன்கள் போயிடுத்துன்னா ஆத்ம சிந்தனத்துக்கு அது நாட் அவைலபிள். NA அப்படின்னு போட்டுடுறோம் பாருங்க. அதை போல இந்த புலன்கள்லாம் நாட் அவைலபிள். புலன்கள் எங்கே போயிடுத்தோ மனசு பின்னாடி போயிடும். மனதும் புலன்கள் இல்லைன்னா அப்புறம் ஆத்ம சுகத்துக்கு எங்கே வருவோம்? ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறதுக்கே வரமாட்டோம் இல்லையோ. இப்போ எதற்கு காலக்ஷேபம்? உபன்யாசம், கோவில், நாம சங்கீர்த்தனம் இப்படின்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காள்னா அதுவும் பண்ணலைன்னா அந்த சமயத்தில் நம்ம புலன்கள்லாம் எங்கேயோ திரியறதுக்கு போயிடும். அதுகள் அங்கே திரியப்படுத்துனா அப்போ ஆத்ம சிந்தனம் பரமாத்ம சிந்தனத்துக்கு வரவே வராது. அதுக்காகத்தான் கண்ணன் சொல்லுகிறார், அங்கே ஓடுறதுலேருந்து தடு. இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச, அகங்காரம் இல்லாமல் இருப்பாய். அகங்காரம் என்னால் உடலையே ஆத்மா என்று தவறாக நினைத்து கொள்ளுதல், அதுதான் அகங்காரம். அனகமான உடலை அகமாகிற ஆத்மாவாக பிரமிக்கிறான், தவறாக புரிந்து கொள்ளுகிறான், அது அகங்காரம். அனஹங்கார தேகாத்மாபிமானத்தை தொலைப்பாய். தேகமே ஆத்மான்னு நினைத்து கொண்டிருக்கிறாயே அதல்ல, தேகம் வேறு ஆத்மா வேறு. இதை ஜடபரதர் ரகுகுணங்கிற ராஜாவுக்கு உபதேசித்தார். ரகுகுணனுடைய பல்லத்துக்கு ஜடபரதர் தூக்கின்னு இருக்கார். பரதர் மகாஜானி, அவர் ஏதோ பெருமாளை பற்றி நினச்சிருந்தே பல்லக்கு தூக்கினார். அதனால் இந்த பக்கம் விடுறார், அந்த பக்கம் விடுறார். ரகுகுணனுக்கு கோவம் வந்துருத்து, பல்லக்கு கீழவை இறக்கினா இறக்கிவிட்டு ஜடபரதரை பார்த்து சொல்கிறார், நன்னா பருத்து தானே இருக்கீர், நன்னா சாப்பிட்டாப்பில் தானே இருக்கீர், பல்லக்கை ஒழுங்காக தூக்கிறதுக்கு என்னன்னா? பரதரை சொன்னார், நான் உன் பல்லக்கையே தூக்கலை, உன் பல்லக்கை என் உடம்பு தூக்கித்தே தவிர நானாக தூக்கினேன்னார். இந்த மாதிரி யாரையான ஓங்கி அடிச்சுவிட்டு என் கை அடிச்சதே தவிர நானா அடித்தேன்னு கேட்க முடியுமா? ஞானியாக இருந்தால் கேட்கலாம். ஏன்னா நான் தூக்கலே, உன் பல்லக்கை கட்டை தூக்கித்து, கட்டையை தோல் தூக்கித்து, தோலை இடுப்பு தூக்கித்து, இடுப்பை முட்டி தூக்கித்து, முட்டியை பாதம் தூக்கித்து, பாதத்தை பூமி தூக்கித்து, உனக்கு எதானு ஒன்றுனா பூமாதேவியிடத்தை தான் கேட்டுக்கணும்னார் அவர். ஆனால் இந்த உடலையும் ஆத்மாவையும் ஒன்றுபடுத்தி பார்க்கிறதே தவறு. இப்போ நம்முடைய உடல்ங்கிறது பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்டது. நிலம், நீர், தீ, காற்று. ஆத்மா நிலமா? ஆத்மா தீயா? ஆத்மா காற்றா? ஆத்மா ஆகாயமா? இல்லையே. ஆனால் நிலம், நீ, தீ, காற்று கூடிய இந்த உடலை போய் ஆத்மா நினச்சுன்னுட்டோம்னா ரெண்டும் வெவ்வேறு ஆயிடுச்சே. இப்போ நம்ம கண்ணுக்கு ஆத்மான்னு பேர் வைக்கலாமா? காதுக்கு ஆத்மான்னு பேர் வைக்கலாமா? வைக்க முடியாது. ஆத்மா வேறே, கண்ணு வேறே. நான் கண் யாரும் சொல்கிறதில்லை, என்னுடைய கண்ணுன்னு தான் சொல்கிறேனே தவிர நானே கண்ணு நான் சொல்கிறேன். நான்கிறது ஆத்மா, கண்ணுங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு இந்திரியம். ஆனாலே இது வேறே நான் வேறேங்கிறத தெரிந்துகொள். அனஹங்கார ஏவச்ச, ஜன்ம பிறப்பு, மிருத்யு இறப்பு, ஜரா மூப்பு, வியாதி, நிறைய வியாதி, நோய் நொடிகள், துக்கம், ஒரே துக்கம், துன்பம், இது இத்தனையிலேயும் தோஷ தரிசனம். இதில் இருக்கிற குற்றத்தை அடிக்கடி சிந்தித்து கொண்டே இரு. பிறப்பு, இறப்பு, மூப்பு, அதே துன்பம், இதை போல இருக்கிறதுல துன்பங்கள் எத்தனை நிகழ்ந்தது, இது எத்தனை குற்றமுள்ளவைங்கிறத நினைத்து கொண்டே இரு. அதை அடிக்கடி சிந்தனை பண்ணால்தான் மறுபடியும் பிறக்கக்கூடாதுங்கிற உறுதியே நமக்கு ஏற்படும். நம்ம பிறந்துட்டே இருந்தால் ரொம்ப நன்னா இருக்கேனுட்டா அப்புறம் பிறக்க வேண்டாங்கிற எண்ணமே வராதே. மூப்பு ரொம்ப நன்னா இருக்குன்னா மூப்பு நன்னா தான் இருக்கும், நமக்கு வயசாகிடுதுங்கிறத ஏற்றுனுட்டா நன்னா இருக்கும். ஆனால் வயசான பிற்பாடும் நான் இன்னும் இளைஞன் தான், மனத்தில் இளைஞனாக இருக்கலாம், ஆனால் உடம்பு இளமையோடு இல்லையோ இல்லையோ. இப்போ ஜென்மமோ மிருத்யு மரணம், மரணத்தை கண்டு நாம் பயப்படுகிறோம். அப்போ மறுபடியும் பிறக்கணுமா? மறுபடியும் மரணம் ஏற்படணுமா? வேண்டாமே, இந்த தோஷமே வேண்டாமே, இந்த குற்றம் வேண்டாமேங்கிற எண்ணம் தேவையல்லவா? வேதநூல் பிராயம் 100 மனுஷர் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னையு 10 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானே. இந்த தாழ்ந்தவர்கள்தான், அல்பந்தான், நிலை நில்லாதவை தான் என்கிற சிந்தனை அடிக்கடி ஏற்பட வேண்டும். ஆத்மா எவ்வளவு உயர்ந்தவன், அவர் எதுக்கு மறுபடியும் இந்த உடலை எடுத்துக்கொண்டு பிறப்பு, இறப்பு, துன்பம், மூப்பு, மரணம் ஒன்றுமே வேண்டாமே, அதை அடிக்கடி சிந்திப்பாய் அர்ஜுனா என்று 8வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ஆக இந்திரியார்த்தங்களில் வைராக்கியம் இருக்கணும். அகங்காரம் அதாவது தேகமே ஆத்மாங்கிற புத்தியை தவிர்த்து விட வேண்டும். நம்முடைய பிறப்பு, இறப்பு, மூப்பு, துன்பம் இது இத்தனையும் வேண்டாம், இவையெல்லாம் குற்றமுடையவை என்கிற சிந்தனம் அடிக்கடி ஏற்பட வேண்டும் என்று 8வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். நமக்கு கைங்கேற்றத்தில் புத்தி படுத்துனா இதெல்லாம் சிந்தனை போகாது. அந்த கைங்கேற்றத்துக்குன்னு பிறந்தவர் கஜேந்திர தாசரான காஞ்சி பூர்ணரான திருக்கச்சி நம்பிகள். அவரை நன்கு சேவித்து கொண்டோம். இந்த திருத்தலத்திலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.